ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் 2023 இப்போ ரீசெண்டாக ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற பிளேன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இதனுடைய விமர்சனம் பார்த்து முடித்த உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துடலாம். படத்தில் பேசிக்காக நம்ம கதாநாயகன் ஒரு பைலட்டு. ஆனால் அவர் ஓட்டிகிட்டு போகிற ஒரு ஃப்ளைட்டு திடீர்னு மின்னல் தாக்கி அதனால் ஒரு மிகப்பெரிய விபத்தை சந்திக்க வேண்டியது. ஆனால் இவருடைய சமயோஜித புத்தியினால் கடைசியாக ஒரு எமர்ஜென்சி லேண்டிங்கை ஒன்று ஒரு இடத்துல போய் பண்ணிடுறாப்புல. எங்கே பண்ணார் அப்படிங்கிறது அவருக்கும் தெரிய மாட்டேங்குது, உள்ளே ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸ் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு இடமா போகுது அது. சரி ஓகே, எங்கேயே எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணிட்டோம், நல்ல வேலைக்கு உயிர் பொழைச்சிட்டோம் அப்படின்னு நினச்சா அதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரியுது, இதுக்கு அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் எங்கேயாவது ஆகி விழுந்திருந்தா கூட பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போல தெரியுது, எதுக்குடா இங்கே வந்து இறக்கணும்னு. அந்த அளவுக்கு அங்கே இறங்கினா இவர் உயிர் பொழைக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் அங்கே தயாராக இருக்குது இறங்கின அத்தனை பேத்துக்கும். இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஹைலைட்டு அப்படின்னு சொல்லணும். ஒன்று ஜெரால்டு பட்லர், இன்னொன்று மைக் கால்டர். இந்த ரெண்டு பேருடைய கதாபாத்திரம் முக்கியமான ஒரு கதாபாத்திரம், ரெண்டு பேருடைய கதாபாத்திரம் நீட்டாகவே எழுதப்பட்ட கதாபாத்திரம், அதை நல்லாவே பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே. ஆனால் இதுதான் இந்த படத்துக்கு இன்னொரு பிரச்சனையும் கூட, இந்த ரெண்டு கதாபாத்திரத்தை எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு ஹைப்பாக கொடுத்தாங்களோ இந்த அளவுக்கு வேறு எந்த கதாபாத்திரத்தையுமே இவங்க பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணவே கிடையாது, பெருசாக எழுதவே கிடையாது, அதுதான் ஒரு பிரச்சனை. ஆனால் இந்த படத்துடைய ஆரம்பத்தில் முதல்ல அந்த ஃப்ளைட்டில் உள்ளே ஏறி அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட் அந்த ஆக்சிடென்ட் ஆயிருமோ அப்படிங்கிற சம்பவத்தை தாண்டி அந்த எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணுற வரைக்கும் இந்த கதை போன லெவல் வேறு. நமக்கு கொடுத்த ஒரு எங்கேஜிங்கான ஃபீலிங் ஆகட்டும், நமக்குள்ளே கொடுத்த ஒரு பதபதைப்பாகட்டும், அந்த அளவுக்கு பக்காவான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் பார்க்குறோம் அப்படிங்கிற ஃபீலில் தான் இந்த கதைக்களை இவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணப்பட்டதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் பரபரப்பாக இருக்குது, ஐயோயோ அம்மம்மா அப்படின்னு குதிச்சுக்கிட்டு ஓடினா கூட படம் பார்க்குற ஆடியன்ஸான நமக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு கேரக்டர்ஸை தவிர வேறு எதுவுமே பெருசாக எழுதலையே சார் அப்படிங்கும்போதே அந்த பதபதிப்பு விட்டு போகுது. குறிப்பாக இந்த மாதிரி படங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த வில்லனுடைய கதாபாத்திரம் பயங்கர ஸ்ட்ராங்காக வெயிட்டாக வயலண்ட்டாக இருக்கணும், அந்த ஆளை பார்த்தாலே நமக்கு பீதி ஆகணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் வில்லனுடைய கதாபாத்திரம் கிடையாது. அவர் சொல்கிறாரு எல்லாம் ஓகே, அதெல்லாம் கரெக்டு தான், ஆனாலும் அந்த கதாபாத்திரம் பெருசாக ஒரு இம்பேக்டை நமக்குள்ளே கடத்தவே கிடையாது. இதனாலேயே சரி எவன் சுட்டா என்ன, எவன் தப்பிச்சா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன மோடுக்கு நம்ம வந்துடுறோம். அதுதான் இந்த படத்துடைய இன்னொரு பிரச்சனை. டெக்னிக்கல் சைடில் இந்த படத்துடைய சிஜிஐ டீம் ஆகட்டும், விஎஃப்எக்ஸு, எஸ்எஃப்எக்ஸு, சவுண்ட் டிசைனிங்னு எல்லா டீமும் பக்காவான வேலைகளை பண்ணியிருக்காங்க. ஏன் சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங்கு, மியூசிக்னு சொல்லி எல்லா டீமுமே அவங்கவுங்க சைட்லேருந்து மேக்ஸிமம் ஒரு நல்ல படத்தை கொடுக்கறதுக்கு என்ன எஃபோர்ட் போடணுமோ எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. இருந்தும் ரைட்டிங்கிற ஒரே ஒரு விஷயம், அந்த ரைட்டிங்கை காட்சிகளாக கன்வெர்ட் பண்ண அந்த விதத்துலேயும் இந்த டீம் கொஞ்சம் கோட்டை விட்டுருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ஆக்ஷன் த்ரில்லர் ரசிகர்களுக்கு இப்போயுமே கூட சார் ஒரு தடவை பார்க்கலாம் சார், நல்ல படம் தான் சார் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய படம் தான். பட் என்ன பொறுத்தளவுக்கு இன்னும் ரைட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணி சுவாரஸ்யமாக ஒரு பதபதை போய் உச்சியில் ஆடியன்ஸை உட்கார வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த படம் டெஃபினட்டாக வேறு லெவலில் தெரிக்க வேண்டிய ஒரு படம் தான். இப்போ டேட்டுக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜான வாட்ச் தான், பார்க்கணுங்கிறவங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல்ட் கான்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்ஷுவல் கான்டென்ட் அப்படின்னு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது, பட் ரத்தம் தெரிக்கக்கூடிய குரோதமான காட்சி அமைப்பில் இந்த படத்தில் இருக்குது. இதனாலேயே இந்த படம் ஏசிடிஃபைடு, மறந்துடாதீங்க. இந்த படம் தியேட்டர்ஸில் நான் பார்க்கும்போது சப்டைட்டில்ஸ் இல்லை தம்பி, அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் சப்டைட்டில்ஸ் இருக்குதா இல்லையங்கிறத கிளியராக கால் பண்ணிவிட்டு போய் அதுக்கப்புறம் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு போய் பாருங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6/10. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.